மாறாது தேவன் மறைவாக்கு இதுவே மாறாது என்னாலிலும் இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் தேவிய அவ சமூகம் அருகினில் இருக்கின்றது. தந்தை மகன் தூய ஆவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஆகிய இன்று இறை இறக்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாடி தேடி வந்திருக்கின்ற வேளையில அன்புக்குரியவர்களை ஆண்டவரிடத்திலே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்புக்கொடுத்து வருகின்ற நாட்களிலே இறைவன் நம்மை அபரிவிதமாக ஆசீர்வதிக்க வேண்டும். நாம் எடுக்கின்ற காரியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும். மேலும் இறைவனுடைய பிரசன்னத்திலே அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டுமாய் நம் ஒவ்வொருவரையும் இந்த திருப்பலியிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய இந்த உன்னதமான பலியானது இறைவனுக்கு ஏற்புடைய பலியாக மாற நம்முடைய குற்றங்கள் பாவங்கள் மனித பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். நம்பி வந்தேன் இயேசுவே என் மேல் இரக்கம் வையும். நம்பி வந்தேன் இயேசுவே என் மேல் இரக்கம் வையும். எனது நலமே எண்ணி வாழ்ந்து பாவம் செய்தே நிரங்குவே. நம்பி வந்தேன் இயேசுவே இரக்கமையும். நம்பி வந்தேன் இயேசுவே என் மேல் இரக்கமையும். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகள் மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறை வாழ்வை நோக்கி நடத்தி செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாற்றிமை இறைவனே.
தந்தையே இறைவா, அன்பாண்டவும் திருமகனின் இதயத்தை நினைந்து நாங்கள் பெருமைப்படுகிறோம். தம் பேரன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற மேலான நன்மைகளை நாங்கள் இன்று நினைவு கூறுகின்றோம். உண்மையான பின் ஊற்றாகிய திரையதயத்திலிருந்து பொங்கி வழிந்தோடும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பு இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13. உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. சகோதரர் சகோதரிகளே, சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதுண்டு. சிறைப்பட்டவர்களோடு நீங்களும் சிறைப்பட்டிருப்பதாக எண்ணி அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். துன்புறக்கூடிய உடல் உங்களுக்கும் உள்ளதால் துன்புறுத்தப்படுபவர்களை மறவாதீர்கள். திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள். மணவறை படுக்கை மாசுறாமல் இருக்கட்டும். காமுகரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவர். பொருளாசையை விலக்கி வாழுங்கள். உள்ளதே போதும் என்று இருங்கள். ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கிறார். இதனால் நாம் துணிவோடு ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன், மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம். உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கையுடையவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. எனக்கெதிராக ஒரு படையே பாளையமிறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது. எனக்கெதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஏனெனில் கேடு வரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார்,
தம் கூடாரத்தினுள்ளே என்னை ஒளித்து வைப்பார். குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார். பல்லவி, ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். நீர் சினங்கொண்டு அடியேனை விலக்கிவிடாதிரும். நீரே எனக்கு துணை. என் மீட்பராகிய கடவுளே, என்னை தள்ளிவிடாதிரும். பல்லவி, ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீன்பு. ஆண்டவரின் அகமகிந்திடுங்கள், அல்லேலூயா. அவர் பெயரை தினம் போற்றிடுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமோடும் இருப்பாராக. மார்க்க எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. பிரிவு 6, இறை சொற்றொடர்கள் 14-29. அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான். சிலர், இறந்த திருமழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார், இதனால்தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர். வேறு சிலர், இவர் எலியா என்றனர். மற்றும் சிலர், ஏனைய இறைவாக்கினரை போல் இவரும் ஓர் இறைவாக்கினரே என்றனர். இதை கேட்ட ஏரோது, இவர் யோவானே, அவர் தலையை நான் வெட்டச் செய்தேன், ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினார். இதே ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கிக் கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொல்ல அவள் விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து செவி சாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் 1000 தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தான். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்று ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று, நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமிழுக்கு யோவானின் தலையே கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து, திருமிழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டார். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள்.
வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். ஒடிசா மாநிலத்திலே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தை சேர்ந்த ஒரு இன்ஜினியர் ஒருவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். சாலை அமைக்கின்ற அந்த பணியை அவருக்காக கொடுத்து அந்த ஒரு பணியை செவ்வனை முடிக்க வேண்டுமாய் அரசாங்கம் அவரிடத்திலே கேட்டுக்கொள்கிறது. அந்த சாலை அமைப்பு பணியிலே அவர் இருந்து பணி செய்கின்ற பொழுது பலவிதமான ஊழல் செயல்களை அவர் கண்டுபிடிக்கிறார். அரசாங்க அதிகாரிகளும் சரி, அவர்களுக்கு கீழே இருப்பவர்களும் சரி, பலவிதமான லஞ்ச ஊழல் இவைகளை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த இன்ஜினியர் அதை கேள்வி கேட்கிறார். நியாயமான நேர்மையான முறையிலே நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி பேசுகிறார். தவறினால் அதை மேலிடத்திலே நான் எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறேன் என்றும் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். இப்படி எச்சரிக்கை விடுத்த ஒரு சில நாட்களிலே சாலையோரத்தில் கொல்லப்பட்டு பிணமாக கிடக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே யாரு எது செய்தாலும் அது நல்லதாக இருந்தால் பெரும்பாலும் யாருக்குமே பிடிக்காது. ஏனென்றால் பெரும்பாலான மக்கள் லஞ்சத்தில் இருக்கிறார்கள், ஊழலில் இருக்கிறார்கள், தவறான வாழ்க்கையில் இருக்கிறார்கள். ஆகவே யார் எதை சொன்னாலும் குறிப்பாக அவர்களை பற்றி உண்மையாக பேசினால் யாருக்குமே பிடிக்காது. அந்த ஒரு பெரிய தப்பை தான் யோவான் செய்துவிட்டார். அதுவும் ஒரு அரசனுக்கு எதிராக. ஆனால் யோவான் இடத்துல ஒரு நிறைவு இருந்தது. என்ன என்றால், நாம் உண்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக வாழ வேண்டும், பிறருடைய வாழ்க்கையை நாம் அழிக்கக்கூடாது என்பதிலே அவர் குறியாக இருந்தார் திருமுழுக்கு யோவான். ஆகவேதான் அரசனாக இருந்தாலும் அவனுக்கு சவால் விடுகிறார், இது முறையல்ல, நீர் செய்வது முறையல்ல என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கே அரசன் கோபப்படவில்லை, மாறாக கலக்கமுற்றவனாக இருந்தாலும் திருமுழுக்கு யோவானுக்கு அவர் அஞ்சி நடந்திருந்தார். ஏனென்றால் திருமுழுக்கு யோவான் இறைவனுடைய பணியாளராக ஊழியராக இருந்தது ஏரோதுக்கு தெரிந்திருந்தது. இருந்தாலும் ஏரோதியா வழியாக தீமையானவன் அங்கே வந்து நேர்மையை அவன் சிதைத்து விடுகிறான், கொண்டு விடுகிறான். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் பிரியமானவர்களை நாம் அனைவரும் இருக்கிறோம். நேர்மையில்லாத ஒரு வாழ்க்கை, நியாயமில்லாத ஒரு வாழ்க்கை, இப்படியாக தான் நம்மை சுற்றிலும் வாழ்க்கையானது போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த வாழ்க்கையில நான் இறைவனுடைய பிள்ளை, நான் இறைவனுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவள், ஆகவே நான் இறைவனுக்காகவே வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை, நேரிய எண்ணம் நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருந்தார். உலகம் எப்படியோ இருக்கட்டும், ஆனால் நான் இப்படிதான் இருப்பேன் என்பதை நாம் மனத்திலே இருத்தி வாழ்ந்தோமே என்றால் உண்மையாளுமே இந்த சமுதாயத்திலே நாம் இறைவனுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் சாட்சிகளாக வாழ முடியும். அதை நமது குடும்பத்திலையும் எடுத்துக்கொள்வோம். நாம் வேலை செய்கின்ற இடங்களாகவும் இருக்கலாம், இந்த சமுதாயமாகவும் இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் என்று அவர்கள் நம்மை பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய பிள்ளைகளாக, ஆண்டவர் இயேசுவின் சாட்சிகளாக அவர்கள் நம்மை பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பெற்ற இந்த அழைப்பு, கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக நாம் பெற்ற இந்த அழைப்பு ஒரு உயரிய ஒரு அழைப்பாக இருக்கும், மாட்சிமைக்குரிய ஒரு அழைப்பாக இருக்கும். ஆகவே இந்த ஒரு வரத்தை இறையிற காண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் தொடர்ந்து இந்த திருப்பிழையிலே செபிப்போம். ஆமென். பாடலியல் 176 பக்கம் 121. தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வம்,
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒரு இறை குடும்பமாக இணைந்து இறை இறக்க ஆண்டவரோடு தந்தையாக இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கின்ற இந்து திருப்பலியானது எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசு திருச்சபையின் அனைத்து நலத்துக்காகவும் முது கைகளை திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. பேரன்பு மிக்க தந்தையே, அன்பாந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை நீ கண்ணோக்கி அருளும். நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆடது. ஆண்டவரே தூயவரான தந்தை என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மேயாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். மீட்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தை திறக்கப்பட்டு விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்தினிடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே தூதரதி தூதரோடும் அரியணை சூழ்வராட்சி உரைவோர் மற்றும் வானக செழிநடிகள் அனைவரோடும் சேர்ந்து அப்பா பிதாவே, நாங்களும் உமது மகிமையை நாளும் புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் தூயவர் Yeah.
தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். சூரியன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு இரக்கமுள்ள பிதாவே, உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உம் திருமண் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியினால் புனிதமாக்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக அவர் பண்ணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள், ஐயா நீரே என் கடவுள். நம்மை உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பினே என்னவரை அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவியார் தாமே ஒன்று சேர்த்துள்ள வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, ஏனைய ஆயர்கள், குருக்கள், திருப்பணியாளர், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக.
தந்தையே, உயிர் தெழுவோம் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இறந்துவான எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவுகூர்ந்து வழிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயாரான மாட்சிமை மிகுந்த மரியாள், அவரது அன்பு கணவர் புனித சூசையப்பர், அப்போஸ்தலர் மறை சாட்சியர் புனித பவுலடியார், எம் தந்தை ஜெய்ம்ஸ் அல்பெரியோனே, மற்றும் இவ்வுலகிலும் குகந்தவராய் இருந்த புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உமை மன்றாடுகிறோம். இவ வழியாக இவரோடு இவரோ எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மகன் இயேசு கிறிஸ்து போதித்தவார் ஆண்டவர் இயேசுவுடைய அன்பு அவருடைய சமாதானம் நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் இந்த சமுதாயத்திலும் மலர உருக்கமாக ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழுவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் தீய சக்திகள் சாத்தானின் சோதனைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே உமது அன்பையும் சமாதானத்தையும் கனிவுடன் அருள உமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமை மாட்சியும் என்றும் அது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிற என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றங்குறைகள் இவைகளை பாராமல் உம்முடைய திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் எங்கள் அன்றாட வாழ்க்கையிலே தேவையாயிருக்கின்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பொழிந்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி. செம்மறியான இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, என் இதயத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆத்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். என் இறை தேவன் ஏற்றிய தீபமே தாமரன் தாழல், தன்னிறை என்றால் தான் கண்ட ஜீவனும் பரமனின் பாதம். என் இறை தேவன் ஏற்றிய தீபமே தாமரன் பாடல்,
தன்னிறையன் தான் கண்ட ஜீவனும் பரமனின் தாதன். என் நாதமே என் இதயம் பண்ணாகுமே, என்னாலுமே அவரம்பு என் மீதிலே, என் இறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல். தன்னிறையன் தான் கண்ட ஜீவனும் பரமனின் பாதம். அன்பு மிரக்கமலை இயேசுவே, உம்மை அன்பு செய்வோர் வாழ்வே என்றும் தாங்குபவரே, பாவிகளின் நம்பிக்கை மீட்புமானவரே, மனு உருடுத்து எங்களில் ஒடுபுறவாழ் வாழ்வரே. இதோ அசைக்க முடியாத முழு விசுவாசத்துடன் உமது திருத்தலத்தில் கூடியலும் உமது இரக்கத்தின் ஊற்றிருந்து எங்கள் கருத்தாரும் அநாதைகளையும் விதங்களையும் வறியோரையும் பாவிகளையும் ஆதரவிறக்கப்பட்டையும் ஒடுக்கப்பட்டவரையும் உமது அன்பு கரங்களால் வழிநடத்தும். உமது இரக்கத்தின் பேரினால் எங்கள் அனைவரையும் காப்பாற்றும். அன்பின் திருவுருவையும் ஒற்றுமையின் அலாரமே, விண்ணக மருத்துவரே, தீராமை வறுமை துன்பத்துயரங்களால் சொருவற்று ஒற்றுமை அமைதில்லாமல் அலே எங்கள் காரதெடுத்தாரும். ஓ என்னை நீ இயேசுவே, பாவ மன்னிப்பு கூறி நான் விடும் கண்ணீரும் உம்மீது நான் கொண்டுள்ள அன்பும் என் அன்றாட உணவாயிருப்பதாக, என் இதயம் உமது ஆலயமாக அமைவதாக, மரண வேளையில் என் ஆத்மாவே உமது நித்திரை பாற்றில் ஏற்றுக்கொள்ளும். ஆமே. இறைவா, இந்த அன்பின் அருட்சாதனம் எங்களை புனித வாசத்தால் பற்றி எரிய செய்வதாக, இவ்வாறு நாங்கள் உம் திருமகனிடம் என்றும் ஏற்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் அவரை காண கற்று கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இயேசுவின் இதய அன்பினால் ஊடுருவப்பட்ட மக்களாக வாழ் சென்று வாழுங்கள். திருப்பலே நிறைவு பெற்றது. இறைவா உமக்கு நன்றி.
கால் படியிடுவோம். இது வந்து அருமையான காலை வேளையில் இறைவனுடைய பிரசன்னத்திலே ஒன்றாக இணைந்தவர்களாய் எழுதலி வந்திருக்கின்ற ஆண்டவர் இயேசுவை நாள் முழுவதும் ஆராதித்து அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நலன்களையும் நினைத்து இந்த நாள் முழுவதையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் காரியங்களையும் ஆண்டவர் இயேசு ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு கைகூட வேண்டும். இதோ இறைவன் நம்மை இந்த நாள் முழுவதும் வழிநடத்தி எந்த விதமான சூழ்நிலையிலும் காலகட்டத்திலும் அவருடைய கரம் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த வேளையில் உம் திருமுகம் தேடி என்ற பாடலை பாடி ஆண்டவர் இயேசுவுடைய பிரசன்னத்திற்காக நாம் ஜெபிப்போம். இந்த வேளையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி தோத்திரங்கள் அப்பனை உமக்கு தந்தே ஆராதனை 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 ஆராதனை
Thank you.